Hi everyone. Now we will discuss SSC CGL and CHSL general studies questions. First one is the Sahar Mountain National Park has been established to preserve the ecosystem of which mountain peak? Okay, va? Enna panniranga Sahar Mountain National Park abindradha vande establish panniranga. Edhukaga abdina or mountain peak la irukra ecosystem vande preserve pandradhukaga. Okay va? And world la irukra highest peak edhu abdin solli ketta nama enna solluvom Mount Everest solluvoma. Okay va? So Nepal la irukra Mount Everest da world la irukra highest peak. Okay va? So adhula da inda Sahar Mountain abindra or national park vande establish panniranga. Edhukaga abdina அங்க இருக்கிற எக்கோசிஸ்டம்ஸ் வந்து ஓகேவா சோ அங்க இருக்கிற என்விரான்மென்டல்ஸ் அண்ட் அதோட நேச்சர் இருக்குலையா ஓகேவா சோ அத வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த சாகர் மான்தன் நேஷனல் பார்க்க எந்த மவுண்டன் பீக்ல வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் வந்து பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் Normally, the temperature decreases with the increase in height from the Earth's surface because enna pandranga Earth's surface la irundhu height increase aga aga adodiya temperature vandu enna agudhu appadina low agudhu appdin solittu solliranga normally nama atmosphere eduthukitom appadina okay va so nammude atmosphere la every 165 meters ku mele poga poga okay va so troposphere la okay so endha atmosphere la appdin solli paathom appadina troposphere stage la 160 meters வந்து 165 meters above மேல போக போக டெம்பரேச்சர்ல எவ்வளோ டிகிரிஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகும் ஓகேவா ஸோ ட்ரோபோஸ்பியர்ல 165 மீட்டர்ஸ் எவ்ரி 165 மீட்டர்ஸ்க்கு மேலே போக போக என்ன ஆகும் ஒரு டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக என்ன ரீசன்னால வந்து ஹைட்ல போக போக டெம்பரேச்சர் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா The atmosphere can be heated upwards only from the Earth's surface. First option என்ன கொடுத்திருக்காங்க The atmosphere can be heated upwards only from the earth of surface அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ earth of surfaceல இருந்து நம்மளுடைய atmosphere இருக்குலையா ஓகேவா சோ அது வந்து upwardsல மட்டும் தான் ஹீட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து there is no more moisturizer in the upper atmosphere அது வந்து wrong ஓகேவா சோ atmosphereல moisturizer இருக்காது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ அந்த ஸ்டேட்மென்ட் வந்து wrong Third one வந்து the air is less dense in the upper atmosphere ஓகேவா சோ அதுவும் கரெக்ட் தானா சோ ஆப்ஷன் 1 and 3 ரெண்டுமே கரெக்ட் நம்மளுடைய earth surfaceல இருந்து upward directionல heat அப்படின்றது வந்து இன்கிரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லிருக்காங்க air உடைய density அப்படின்றது வந்து ஓகேவா சோ upper atmosphereல air உடைய density அப்படின்றது வந்து less ஆ இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ ஆப்ஷன் 1 and 3 தான் வந்து namakana correct answer next one which one of the following inscription refers to construction of a two granaries to be used in the time of a distress okay va so enna kalvetla okay va enna appadina ipo inda panjam abindra situation varum le okay va so namakku vandu food kana shortages varum pogudu namakku enna agum inda panjam abindra situation varum okay va so idanala enna paniranga appadina or rendu granaries okay va so adha vandu food vandu சேத்து வைக்கிறதுக்கான அந்த சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஓகேவா சோ அதை வந்து பில் பண்ணிருக்காங்களா ஓகேவா சோ இந்த நியூஸ் வந்து எந்த கல்வெட்டுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் இது யாருடைய பீரியட்ல நடந்தது அப்படின்னா மௌரியாஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஓகேவா சோ அந்த பீரியட்ல தான் வந்து இந்தியால பஞ்சம் வந்ததுக்கும் அண்ட் அதுக்காக அவங்க வந்து ரெண்டு சேமிப்பு கிடங்குகளை வந்து கட்டியிருக்கிறதாவும் ஒரு கல்வெட்டுல வந்து பொறிச்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அது எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஒன்னு வந்து மதுபான் காப்பர் பிளேட் செகண்ட் ஒன் பூனா காப்பர் பிளேட் தேர்ட் ஒன் தாமோதர்பூர் காப்பர் பிளேட் ஃபோர்த் ஒன் வந்து சகௌரா காப்பர் பிளேட் ஓகேவா சோ இந்த பஞ்சம் அண்ட் அந்த டூ கிரானரிஸ் பில்ட் பண்ணதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து சகௌரா காப்பர் பிளேட்ல தான் வந்து இருக்கு ஓகேவா சோ இது யாருடைய பீரியட்ல வந்து இது இருந்ததா சொல்லியிருக்காங்க மௌரியாவுடைய பீரியட்ஸ்ல தான் பஞ்சம் வந்திருக்கு அண்ட் அப்போதான் இதை கட்டியிருந்ததாகவும் சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் Nalanda Vihar was destroyed by ஓகேவா சோ இந்த நாலந்தா விஹார் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஓகேவா சோ புத்திஸ்ட் பீப்புளுக்கான ஒரு கல்ச்சுரல் சென்டரா வந்து இந்த நாலந்தா விஹார் அப்படின்றது வந்து Panache, and in the Nalanda Vihar one day in the place layer the Abdina Magadha Abdinra place. Okayva. So Magadha Munadia the Magadan Solvom, Ipovanda the Enan Soldrom Abdina, Bihar Abdin Sol to Soldrom Okeva, and in the Nalanda University Avando moon time destroy Panirkanga and rend time on the other rebuildum Panirkanga Okeva and UNESCO would a World Heritage List in the Nalanda University Abdinra the one the place are here Okeva. So other one the destroy Panadi Ara Abdin Solidan Katerkanga. Option 1 one the Bakhtiyar Khilji, option 2 one the Kutubuddin Ibak, option 3 Muhammad bin Tuklak, option 4 Allahuddin Gulchi. Okay ba? So ida destroy pannadu yaru appdin solli paathom appdina Bakhtiyar Khilji appindra person da vandu ida destroy panniranga. Next one, economically one of the result of the British rule in India in the 19th century was okay ba? So 19th century la economically one of the result in British rule was. So British kondu vanda or rule la 19th century la implement pannadhu edu adu vanda economically namala eppadi affect aachu appdin solli ketirukanga. Option 1 vanda increase in the export of Indian handcrafts. Okay, so option 2 growth in the number of Indian owned factories. Option 3 commercialization of Indian agriculture. Option 4 rapid increase in the urban population. So 19th century la avanga enna pannanga appadina British vandu inga okay so nammaloda agriculture la vandu periya changes vandu kondu vandanga adavadhu force panni avangalukku theviyana crops vandu enna pannanga appdin solli paathom appadina inga velaiya vechu okay va so inga vandu and crops velaiya vechu adoda raw material avanga British ke edutittu poi okay va so British ke edutittu poi anga adha vandu avanga product ah vandu manufacture பண்ணி cheap rates க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேவா சோ இதனால நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டமே வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் சோ எகனாமிக்கலா வந்து and அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான மார்க்கெட்டுமே போயிருச்சு ஓகேவா சோ இவங்க வந்து manufacture பண்ணி cheaper rates ல வந்து நிறைய வேற வித்தியாசமான ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்ததனால நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய லாஸ் தான் ஆச்சு சோ நமக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா commercialization of Indian agriculture அப்படின்றது தான் ஓகேவா next one the ability to perform what if analysis is a key feature of which type of software okay va so the ability to perform what if அப்படின்ற அந்த ஆபரேஷனை வந்து எந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ல வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் 1 வந்து desktop publishing program ஆப்ஷன் 2 spreadsheet ஆப்ஷன் 3 presentation ஆப்ஷன் 4 word process okay va so இதுல வந்து desktop publishingலயும் யூஸ் பண்ண மாட்டோம் presentation and word processes யூஸ் பண்ண மாட்டோம் மெயினா இந்த what if அப்படின்றத வந்து எதுல யூஸ் பண்றோம் அப்படினா spreadsheet la dhaan vandu use pannuvom. Next one, which one of the following book is not written by Kalidasa? So Kalidasa நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ கொடுத்திருக்கிற கிவன் ஆப்ஷன்ல அவர் எழுதின புக் எது இல்லை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் 1 மேகதூதம் ஆப்ஷன் 2 குமார சம்பவம் ஆப்ஷன் 3 உத்ர சரித்திரம் ஆப்ஷன் 4 வந்து ரித்து சம்ஹாரம் அப்படிங்கிறது ஓகேவா சோ இதுல இந்த உத்ர சரித்திரம் அப்படின்ற புக் தான் வந்து அவர் எழுதல ஏன்னா இது எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாவன பூதி அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா சோ பாவ பூதி அப்படின்ற பர்சன் எழுதின புக் தான் இந்த உத்ர சரித்திரம் அப்படின்றது இந்த உத்ர சரித்திரம் அப்படின்றது வந்து உத்தர கர்நாடகால ராமர் வந்து வாழ்ந்திருப்பார் இல்லையா ஓகேவா சோ அதோடைய ஒரு பாட்டை கன்சஸ் பண்ணது தான் இந்த உத்ரம் சரித்திரம் அப்படின்ற புக் இது எழுதினது யாரு பாவபூதி அப்படின்ற பர்சன் வந்து அதை எழுதியிருக்காங்க ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் ஐன்ஸ்டீன் காட் தி நோபல் பிரைஸ் ஃபார் ஓகேவா சோ ஐன்ஸ்டீன் வந்து எதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐன்ஸ்டீனுக்கு எந்த இயர் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க 1921 வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஓகேவா சோ இவர் 1905 ரெண்டு விஷயங்களை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு ஒன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவிட்டி இன்னொன்னு வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஓகேவா சோ இந்த ரெண்டு விஷயங்களை அவர் ஃபைண்ட் பண்ணது எந்த இயர் 1905 வந்து ஃபைண்ட் பண்ணாரு அண்ட் இந்த பர்சனுக்கு ஓகேவா சோ ஐன்ஸ்டீன் வந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு சோ அது ரிலேட்டிவிட்டிக்கு ரிலேட்டடா தான் வரும் பட் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது வந்து ரிலேட்டிவிட்டிக்கு கிடையாது எதுக்கு கொடுத்திருக்காங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு தான் வந்து Okay, and Nobel Prize in the subject Nobel Prize in Physics and first time Nobel Prize in the year Kuduka Aramchanga, 1 of the Varshatala Nobel Prize one the Kuduka total of 5 fields Kila on the Kudupang. Okay, so medicine, physics, chemistry, literature, okay, so peace in the madri anju category ki kila kuduka aarambichanga 1968 la irundhe, okay, so 5+1 and the one enadhu economics ayum add panni total ah 6 fields ku kila every year vande Nobel Prize abindratha vande kodutittu varanga. Next one, ultrasonic waves are used for stirring liquid solution because they are, so the ultrasonic waves irukilla idu vand normally irukra sound waves vida, okay va, so higher frequency la irukuma normally irukra sound waves vida 20,000 heads irukilla, okay va, so 20,000 heads vand idodiya frequency vand adhigama irukum appdin solittu sollirukanga. Normal sound waves vida ultrasonic waves irukilla idodiya frequency eppdi irukum, this frequency is higher than irukum abdin solittu sollirukanga, adukana reason na ketirukanga, okay va. So one do not produce a noise during the operation, and second one are easy to produce, and third one can produce perfectly homogeneous solution, and fourth one do not produce a chemical reaction in the solution, okay va. So ultrasonic waves vand used for a stirring liquid solution because they can perfectly produce the homogeneous solution abindrathu da vand correct answer. Next one, consider the following statement: nitric acid is used in the production of fertilizer. Second one vand sulfuric acid is used in the production of explosives, okay va. So nitric acid edukku use pandranga, fertilize ku use pandranga abindrathu correct ah, okay va. So sulfuric acid vand nam edile use pandrom, explosives la vand use pandrom, atoms ella irukilla, so adula vand nam edha use pandrom sulfuric acid. So both 1 and 2 abindrathu vand correct ana answer. Next one, what are the prices at which the government issues goods to the public distribution system, okay va. So public distribution system abindrathu vand fair price shop abindrathu ena ration shop da vand fair price abindrathu solluvom, appadi illana public distribution system abindrathu sollu solluvaanga. So adula use pandra and the pricing method irukilla adodiya name enna abindrathu solli dhaan ketirukanga. Option 1 vand collection price, option 2 issued price, option 3 minimum support price, option 4 maximum support price. The minimum support price and maximum support price abindrathu vand agriculture related ah vanum and issued price kileyum kodukka maatanga, okay va. So idukana correct answer abindrathu collection price da, okay. Next one, according to the 2011 census, it is the state which the highest population change rate by state. 2011 census padi, okay va. So enna ketirukanga 2011 census padi in the state, okay va, where it is the state with highest population change rate. Highest population change rate வந்து எந்த ஸ்டேட்ல அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா மேகாலயா அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? மேகாலயா ஸ்டேட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ட் இவங்க எவ்வளோ ரேட், அதாவது இந்த ஹையஸ்ட் பாப்புலேஷன் சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்சஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 27.80% கொடுத்துருக்காங்க. அண்ட் 2011 சென்சஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2011 சென்சஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் டென்ஸ் அதிகமாக இருந்தது, ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்ஸ் எந்த ஸ்டேட்ல இருந்தது அப்படின்னா பீகார்ல தான் டென்சிட்டி அப்படின்றது அதிகமா இருந்தது. அண்ட் ஓவரால் பாப்புலேஷன்ல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது, ஓகேவா. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் பாப்புலேஷன் சேஞ்ச் ரேட் பை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம என்ன ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம், மேகாலயா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலா இந்தியாவில், ஓகேவா. ஸோ கொஷின் அக்கார்டிங் டு தி 2011, அதாவது 2011 சென்சஸ், it is the state or union territory with the highest population change rate, okay va. So எந்த ஸ்டேட்ல யூனியன் டெரிட்டரியில ஹையஸ்ட் பாப்புலேஷன், அதாவது ஓவரால் இந்தியால எங்க ஹையஸ்ட் பாப்புலேஷன் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் Dadar and Nagar Haveli, ஓகேவா. So another Dadar and Nagar Haveli தான் வந்து highest அந்த population change rate வந்து கொடுத்திருக்காங்க. By state எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேகாலயா ஓகேவா. ஸோ இந்த Dadar and Nagar Haveli வந்து nearly 55%க்கான changes வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following are a transfer payments? ஓகேவா. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பேமெண்ட்ஸ் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒன் வந்து பென்ஷன். ஸோ பென்ஷனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டொனேஷன். டொனேஷனுமே நம்ம இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் தி கவர்மெண்ட் டெப்ட் ஓகேவா. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், what is the nature of toothpaste? ஓகேவா. ஸோ டூத்பேஸ்ட் உடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒன் அசிடிக், அசிடிக். ஆப்ஷன் டூ நியூட்ரல். ஆப்ஷன் த்ரீ பேசிக். ஆப்ஷன் ஃபோர் சால்ட் ஓகேவா. ஸோ டூத்பேஸ்ட் உடைய நேச்சர் எது அப்படின்னா பேசிக் தான் வந்து டூத்பேஸ்ட் உடைய நேச்சர். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய மவுத்தில் வந்து நிறைய ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த டூத்பேஸ்ட் உடைய இதையுமே வந்து நேச்சரையுமே நம்ம ஆசிடாக இது வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம மவுத்தில் ஆசிட்ஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுனால டூத்பேஸ்ட் உடைய நேச்சரை வந்து எதில் நேச்சர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பேசிக்ல மட்டும்தான் வந்து இருக்கும். எதனால நம்மளுடைய மவுத்ல ஆல்ரெடி ஆசிட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன், which of the following type of waves is different from others? ஓகேவா. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எந்த வேவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒன் என்னது லைட் வேவ்ஸ். ஆப்ஷன் டூ எக்ஸ்ரேஸ். ஆப்ஷன் த்ரீ ரேடியோ வேவ்ஸ். ஆப்ஷன் ஃபோர் சவுண்ட் வேவ்ஸ் ஓகேவா. ஸோ இதில் இந்த லைட் வேவ்ஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே. ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாமே என்னது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இந்த சவுண்ட் வேவ் அப்படின்றது மட்டும்தான் லாங்கிடியூடல் வேவ் ஓகேவா. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஃபோர்த் ஒன் தான் வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், by what force heartbeat blood circulation occurs? ஓகேவா. ஸோ எந்த ஃபோர்ஸ்னால ஹார்ட்பீட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒன் மாஸ்குலர் ஃபோர்ஸ். ஆப்ஷன் டூ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஆப்ஷன் த்ரீ டென்ஷன். ஆப்ஷன் ஃபோர் ஃப்ளோட்டிங் ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னது அப்படின்னா மாஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான correct answer. Next one, Article 39(3) of a Constitution is intent. Okay, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 39(3) அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெயினா வந்து இங்க இருக்கிற பர்சன்ஸ்க்கான லைவ்லிஹுட் நீட்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அந்த லைவ்லிஹுட்ஸ்க்கு தேவையான பேசிக் லைவ்லிஹுட்ஸ்க்கு தேவையான அந்த வெல்த்தா இருக்கட்டும் அண்ட் மென் அண்ட் உமனுக்கான அந்த ஒர்க் பிளேஸ்ல அந்த ஈக்குவல் பே அப்படின்றது இருக்கா ஓகேவா. ஸோ ஈக்குவல் பேவாக இருக்கட்டும் அண்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே ஓகேவா. ஸோ மென் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே அந்த உமன் ஒர்க் பண்ணுற அந்த இதுவாக இருக்கட்டும். ஸோ இதையெல்லாம் கன்சிஸ் பண்ணது தான் ஆர்டிகல் 39(3) அப்படிங்கிறது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டுருக்காங்க, அது ராங். செகண்ட் ஒன் வந்து உமன் வெல்ஃபேர். ஸோ உமன் வெல்ஃபேரும் கிடையாது. ஸோ அந்த ஈக்வாலிட்டி அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு பர்சனுக்கும் தேவையான அந்த பேசிக் நீட்ஸ்க்கான அந்த வெல்த்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் வந்து வெல்த் இஸ் ரேதர் கான்சென்ட்ரேட்டட் அட் சேம் பாயிண்ட். ஃபோர்த் ஒன் வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர். ஸோ சில்ட்ரன் வெல்ஃபேர் கிடையாது. நமக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் த்ரீ தான் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் எஸ்டாப்ளிஷ் தி ஃபர்ஸ்ட் கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் அண்டர் பிரைவேட் செக்டார் இன் இந்தியா ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டாரில் ஒரு கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்டை வந்து எந்த பிளேஸில் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த பிளேஸுடைய நேம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெகூர்படு அப்படின்றது தான் ஓகேவா. ஸோ ஜெகூர்படு அப்படின்ற பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் ஒரு பிரைவேட் செக்டார் வந்து ஒரு கேஸ் பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஆந்திர பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டராக வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ற பர்சனும் கவர்னராக விஸ்வபூஷா ஹரிச்சந்திரன் அப்படின்ற பர்சனும் ஆக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தி ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1818 ஓகேவா. 1818 வருஷம் தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அந்த பிளேஸை வந்து இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது ஓகேவா. அதோடைய நேம் என்னது 1818 ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காட்டன் மில் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1818 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னலாம் ஓகேவா. ஸோ 1818 வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து establish pannanga. Next one, which is the longest railway platform in India? So India la irukra longest railway platform edu appdin solli ketirukanga. Uttar Pradesh la irukra Gorakhpur la irukradhu dhaan vandu India laye irukra longest railway platform. So namakana answer enadhu Gorakhpur. And idu enga Uttar Pradesh state appdin solli sonna Uttar Pradesh oda SCM yaru Yogi Adityanath appindra person, and governor vandu Anapdeepan Patel appindra person vandu act pannit irukanga. And Uttar Pradesh la vandu already election start aiducha, okay va? So and the state kana street elections appindrathu vandu recent ah nadandittu irukke. Next one, which of the following country has not participated in the multilateral anti-submarine welfare exercise called Sea Dragon 22 that was held in Guam in the Western Pacific? Okay va? So Guam island in the Western Pacific, USA la irukra andha place la dhaan enna nadandhathu Sea Dragon 2020 abindra ஒரு மல்டிலேட்டல் ஆன்டி சப்மரைன் எக்ஸசைஸ். மல்டிலேட்டல் அப்படின்றது என்ன, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் அந்த மல்டிலேட்டல் எக்ஸசைஸுடைய நேம் என்னது? சீ டிராகன். அது எங்கே நடந்தது? குவாம் ஐலாண்டில் தான் நடந்தது. அதில் எந்த கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்னது? மாஸ்கோ அப்படின்றது வந்து ரஷ்யாவுடைய கேபிட்டல். ரூபல் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சி. விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பர்சன் வந்து பிரசிடென்ட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ரீசெண்டாக இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான 2+2 டயலாக் மீட்டிங்ஸும் நடந்தது. அண்ட் 28 MOUஸை வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சமிட்டில் வந்து சைனும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி ரீசென்ட்லி சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் இந்தியா டு ரீடெவலப் தி ஸ்ட்ராட்டஜிக் டிரிங்கோமலி ஆயில் டேங்க் காம்ப்ளெக்ஸ்? ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இந்தியா வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஆயில் டேங்க்ஸை வந்து என்ன பண்ணுறா, ரீடெவலப் பண்ணுறதா வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இந்த ஆயில் டேங்க் ரீடெவலப்மெண்ட்காக எந்த கண்ட்ரிக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து இருக்காங்க. அண்ட் அதனால இந்தியா வந்து 900 மில்லியன் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் 400 மில்லியன் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் மூலியமாகவும் ரிமைனிங் இருக்கிறத அங்கே இருக்கிற ரீடெவலப்மெண்ட்காக என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயவர்தனபுரை கோட்டை அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டலாகவும் அண்ட் ஸ்ரீலங்கன் ரொப்பி அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியாகவும் இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்கனுடைய பிரசிடெண்டா யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, கோத்தபய ராஜபக்சே அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? அண்ட் பிரைம் மினிஸ்டரா வந்து மஹிண்டா ராஜபக்சே அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஎஸ்ஐஆர் ஆர்கனைசேஷன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக் மியூசியம் வாஸ் recently inaugurated by the Ministry of Science and Technology? Ministry of Science and Technology யார், ஜிதேந்திர சிங் அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ஒரு பிளேஸ்ல இந்த ஓப்பன் ராக் மியூசியம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா ரொம்ப பழைய காலத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு அந்த ராக்குக்கான ஒரு மியூசியம் தான் இது. இதை ரீசெண்டாக எந்த பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ தெலுங்கானா ஸ்டேட்டுடைய கேபிட்டல் தானே ஹைதராபாத். ஹைதராபாத்ல தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து சிஎஸ்ஐஆர் ஆர்கனைசேஷன், ஓகேவா? ஸோ சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களோட சேர்ந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான், ஓகேவா? ஸோ சிஎஸ்ஐஆர் அண்ட் நேஷனல் ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் வந்து அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணது. இந்த ஓப்பன் ராக் மியூசியமை ஆர்கனைஸ் பண்ணது சிஎஸ்ஐஆர் அண்ட் NGRI அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஒன், who became the first foreigner to receive a Bhutan's highest civilian award Nagdak Pelhi Korlo in 2021? Okay va? So Bhutan உடைய highest civilian award, India உடைய highest civilian award என்னது? பாரத் ரத்னாவா? அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அவங்களுக்கான highest சிவிலியன் அவார்டு அப்படின்றது இருக்கு, ஓகேவா? ஸோ பூட்டானுடைய சிவிலியன் highest சிவிலியன் அவார்டு என்னது? இந்த நாக்டாக் பெல்ஹி கோர்லோ அப்படின்றது தான். அதை ரீசெண்டாக எந்த ஒரு ஃபாரின் பர்சனுக்கு, ஓகேவா? ஸோ ஒரு ஃபாரின் பர்சனுக்கு வந்து அந்த கண்ட்ரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தான் வந்து பூட்டானுடைய இந்த ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பூட்டானுடைய கேபிட்டலாக வந்து திம்பு அப்படின்றது வந்து இருக்கு. ஓகே கேஸ், இதுதான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஷின்ஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.